அனைவருக்கு வணக்கம். இப்போது ப்ராக்கெட்டில் ரூட் ஃபைவ் ப்ளஸ் ரூட் டூ வந்திருக்கு. அதே மாதிரி இன்னொரு ப்ராக்கெட்டில் ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் டூன்னு வந்திருக்கு. இதனுடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். இது ஒரு ஃபார்முலா படி தான் வந்திருக்கு. ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயருக்கு என்ன ஃபார்முலா? ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. அப்போ இது ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி என்ற ஃபார்முலா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா படி வந்திருக்கு. அப்போது லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா படி இதை நம்ம மாற்றிக்கணும், அதாவது ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாற்றிக்கணும். இதில் ஏ ஈக்குவல் டு ரூட் ஃபைவ், பி ஈக்குவல் டு ரூட் டூ. ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி, ஏ ப்ளஸ் பி, ஏ மைனஸ் பி. ரைட் ஹேண்ட் சைடு ஃபார்முலா படி வந்திருக்கு இல்லையா, அப்போ நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஃபார்முலாலாம் நம்ம மாற்றிக்கணும். ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு மாற்றிக்கணும். ரூட் டூ, ரூட் ஃபைவ் மைனஸ் ரூட் டூ ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். இதில் ஏ அது ரூட் ஃபைவ், அப்போது ரூட் ஃபைவ் ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். பி வந்து ரூட் டூ. இப்போது ரூட் டூ ஹோல் ஸ்கொயர். அடுத்தது இப்போ இந்த ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயரை கேன்சல் ஆகிடும். இப்போ ஃபைவ் மட்டும்தான் வரும் மைனஸ். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் ரூட்டை ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும், டூ மட்டும் வரும். ஃபைவ் மைனஸ் டூ த்ரீ. இதுதான் ஆன்சர். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.